வெல்கம் பேக் மை சேனல் ஆஸ்ஜி லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு பேப்பர் பிளான் தான் செய்ய போகிறோம், அதுவும் ஆர்டிஃபிகேஷன் பேப்பர் பிளான் தான். ஸோ வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு இதை நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி ஃபெவிகால் போட்டு ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒட்டிக்க எடுத்துருக்கப்புறமா எக்ஸஸாக இருக்க பீசஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுக்கலாம். அதை கட் பண்ணி முடித்தோடனே ஒரு ரெட் கலர் கலர் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ஒட்டி ஒட்டிடுங்க. ஒரு வேளை இந்த மாதிரி வேணாம்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் மேலே ஃபெவிகால் போட்டு ஒட்டினீங்கன்னா கூட சரியாக இருக்கும். பட் நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன்னா ஹார்ட்லுகன் இதில் போட்டு ஒட்டிக்க போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஹார்ட்லுகன் போட்டுட்டு ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டேன். இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பட் இது வந்து நல்லா காஞ்சக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கணும். ஸோ ஹார்ட்லுகன் யூஸ் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை, ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டணும் அப்படின்றதுக்காக தான் ஹார்ட்லுகன் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ எக்ஸஸாக நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு குட்டி தொட்டி மாதிரி கிடச்சிருக்குல. இப்போது உள்ளே வச்சோடனே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மேலே கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்குது. ஸோ அதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஒரு கார்போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கார்போர்ட் பீஸில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பேப்பர் பாட்டை மேலே வச்சுட்டு அதுக்கு அளவை வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதை நம்ம வரைஞ்சி எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, அதை வந்து பேப்பர் கப்பில் நீங்கள் வரைஞ்சிட்டு என்ன பண்ணணும்னா இந்த பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கரெக்டான ரவுண்ட் ஷேப்பாக இது இருந்திருக்கணும். ஸோ அதனால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கட் பண்ணி எடுத்துக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ முதல்ல நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நிறையா கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே போகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு கரெக்டாக உள்ளே போகுதா? ஸோ இதை நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ இதே மாதிரி நம்மளுக்கு நிறைய பீஸ் வந்து தேவைப்படும். ஸோ இந்த அளவுக்கு நான் கை வைக்கிறேன்ல, இந்த அளவுக்கு நிறைய கார்போர்ட் பீஸ் தேவைப்படும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஸோ மேலே கொஞ்சம் நிறையாவே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அதே மாதிரி நிறைய சர்க்கிள்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம இதுக்குள்ளே போட்டு அசம்பிள் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்டெப் பிளான்ட் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் மாதிரி கிடைக்கும். ஸோ நீங்கள் பேப்பரில் செஞ்சு கூட வைக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்துருச்சா? இப்போ நம்ம ஹார்ட்லுகன் அப்ளை பண்ணி நல்லா வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம், ஒன்றுக்கு மேலே ஒன்று. பாருங்கள், நான் ஹார்ட்லுகன் அப்ளை பண்ணி என் அக்கா கிட்ட தான் ஹெல்ப் கேட்குறேன். எங்கள் அக்கா வந்து ஒட்டி கொடுக்குறாங்க ஹார்ட்லுகன் அப்ளை பண்ணி நான் வந்து பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஒரு கார்போர்டாக வச்சு. ஸோ இப்போ நம்ம நல்லா வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டு நல்லா ஒட்டி எடுத்துக்கிறேன். ஸோ என் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்கள் அக்கா தான் பண்ணிகிட்ருக்காங்க, நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஸோ ஹார்ட்லுகன் யூஸ் பண்ணும்போது பெரியவங்க ஹெல்ப் யூஸ் பண்ணிக்கோங்க, நான் என் அக்கா யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வைக்க அக்கா வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க ஹார்ட்லுகன் அப்ளை பண்ணி. கொஞ்சமாக ஹார்ட்லுகன் அப்ளை பண்ணால் கூட போது தான் நம்மளுக்கு. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம க்ளூகன் ஒட்டி போட்டு லாஸ்ட் பீஸு ஒரு பர்கர் கார்போர்ட் பர்கர் மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த கார்போர்டு பர்கரை நம்ம இதுக்குள்ளே போட்டு அசம்பிள் பண்ணி பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கணும். நான் பண்ணியிருக்கேன் இதே ஸ்டேஜ் அளவுக்கு தான் உங்களுக்கும் வந்திருக்கணும், இல்லாட்டி அது வந்து தப்பான ஸ்டேஜு. ஸோ இப்போ நம்ம வந்து உள்ள ஹார்ட்லுகன் அப்ளை பண்ணி பேப்பர் பாட்டுக்குள்ளே உள்ள ஹார்ட்லுகன் அப்ளை பண்ணி மேலே கார்போர்ட் பர்கரை வச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு பிளான்ட் வைக்கிறதுக்கு இது வந்து சரியாக இருக்கும். இப்போ நம்மளோட இந்த பார்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் டெக்கரேட்டிவ் பண்ணலாம். ஸோ அதுக்கு மஞ்சள் கலர் பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணி ஒரு லீஃப் ஷேப்புக்கு நம்ம வரையணும். ஸோ பென் யூஸ் பண்ணி இப்போ அழகாக இந்த மாதிரி லீஃப் ஷேப்புக்கு வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வரைஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஞாபகம் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்குமா, லீஃப் ஷேப் மாதிரி. இப்போது க்ரீன் கலர் கலர் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன், இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். டார்க் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த கலர் வேணால் எடுத்துக்கலாம். லைட் க்ரீன் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி மடித்து மடித்து பண்ணுறேன் இல்லையா, ஸோ அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போது இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லோ பீஸ் எடுத்து இந்த ஃபோல்டிங் இதில், இந்த மாதிரி ஓப்பன் ஆகிற இதில் கிடையாது, ஃபோல்டிங் இதில் இந்த மாதிரி பேப்பரை வச்சு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவும் பேரண்ட்ஸ் ஹெல்ப் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ணி எடுத்துக்கப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ பீஸ் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா,
எவ்வளோ பீஸ் கிடச்சிருக்குல்ல, இதே மாதிரி நீங்கள் லைட் க்ரீன் கலர் பேப்பரில் கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ கலர் பேப்பர்ஸ் சாரி எவ்வளோ லீவ்ஸ் வேணும்னா 11 பீசஸ் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஃபெவிகால் போட்டு ஒரு பேப்பர் லீஃப் எடுத்து ஃபெவிகால் போட்டு நல்லா தடையை விட்டுக்கோங்க, இல்லை திடுதிடுன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு இன்னொரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. அதே போல் நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த க்ளூ ஒயிட் க்ளூ ஃபெவிகாலில் போட்டு நம்ம அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணணுன்னா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதுக்கு மேலே வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ நான் அதுக்கு மேலே 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 ஒட்டிகிட்டே போகிறேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக நம்ம விரித்து பார்க்கும்போது நல்லா ஒரு ஷேப் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து எல்லா பீசஸையும் ஒட்டி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்படி தான் ஒட்டி முடிச்சிட்டோன்னா இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி விரித்து பார்க்கும்போது நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஷேப் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம விரித்து பார்க்கும்போது உங்களுக்கு நம்மளுக்கு சூப்பரான ஷேப் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம எந்த அந்த ரவுண்ட் பீஸை கட் பண்ணி எடுத்துட்டு நிறைய ரவுண்ட் பீஸ் அதே மாதிரி ரெடி பண்ணி ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டிட்டு அதையும் இதையும் அந்த சைடும் இந்த சைடும் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் க்ளூ வந்து அதிகமாக போட்டு நல்லா அங்கே இங்கேயும் ஒட்டிக்கிச்சு, அதை அப்புறமா ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்மளுக்கு அந்த பிளான்ட்டு மேலே நம்ம செஞ்சுருக்க பேப்பர் பிளான்ட்டு பாட் இருக்குல்ல அதுக்கு மேலே வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு சீரியஸாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இதோட பெட்டராக கூட பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலர் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே நான் குட்டி குட்டியாக நிறையா ஃப்ளார்ஸ் வந்து வரைஞ்சி எடுத்திருக்கேன். ஒரு 4-5 ஃப்ளார்ஸ் வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்மளுக்கு நிறைய பீசஸ் தேவைப்படும். இதை வந்து ஆப்ஷனல் தான் இது பண்ணுறது. இப்போ நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் வந்து ஒரு 6 பீஸ் கிட்டே கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க பேப்பர் பாட் இருக்குல்ல அதுக்கு மேலே நம்ம வந்து லைன் பை லைனாக ஒட்டிகிட்டு போகலாம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதே மாதிரி நிறையா வந்து ஒட்டிகிட்டே போகிறேன். ஒரு 6 பீஸ் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம ஒட்டிக்கலாம். உங்களுக்கு எத்தனை பீஸ் தேவைப்படுதோ அத்தனை பீஸ் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். நீங்கள் ஏதாவது கிராஃப்ட் வீடியோஸ் வச்சுருக்கீங்கன்னா பக்கத்தில் ஏதாவது டெக்கரேட்டிவாக ஏதாவது வைக்கணும் கூட இந்த பிளான்ட்டை செஞ்சு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒட்டி முடிச்சுட்டா பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல பேப்பர் பாட். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பிளான்ட் இருக்குல்ல, இந்த ஆர்டிஃபிகேஷன் பிளான்ட் சாரி பேப்பர் பிளான்ட்டை டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக இந்த குட்டி ஆர்டிஃபிகேஷன் பிளான்ட் மேலே வச்சுக்கலாம். இது வந்து டெக்கரேட் ஆப்ஷனல் தான். மேலே சின்னதாக இடம் கிடைக்கும், அதில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஒன்று ரெண்டு இக்கிட்ட சும்மா ஒன்று ரெண்டு சும்மா இருந்தது, அதை வந்து சும்மா அதுக்கு மேலே சும்மா ஒட்டி வச்சுட்டேன். நீங்கள் வேணால் ஒட்டிக்கலாம். இப்போது இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஹார்ட் லுக் அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம். இதுவுமே சிஸ்டர்ஸ் ஹெல்ப் தான் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா நான் வந்து ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான பிளான்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதுக்குள்ளே ஏதாவது பிபிள்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து போட்டுக்கலாம். அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஹோம்மேட் பிபிள்ஸ் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த வீடியோ வேணால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்துக்கு பெல் லைக்னு கிளிக் பண்ணுங்கள். பை 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 பை.